ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு மினியேச்சராக ஷெல்ஃப் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு மினியேச்சராக கிச்சன் ரெடி பண்ணியிருப்பேன், அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நம்ம செகண்ட் சேனலுக்காக பண்ணுற மினியேச்சர் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இனிமேல் கிராஃப்டில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த பீஸஸ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஷீட் வச்சு கவர் பண்ண போகிறோம். இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரியலாக வுட்டோட பீஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த ஷீட்டை. ஸோ அந்த ஒரு ஷீட் வச்சு தான் கவர் பண்ண போகிறேன். மேபி நீங்கள் இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஷீட் இல்லைன்னா இந்த கிராஃப்ட் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உடன் கலர் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். என்கிட்ட ஷீட் இருக்கனால நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஃபுல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒட்டி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வந்து அந்த சின்னதாக உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கீழே வைக்கிற இந்த பேக்கில் வைக்கிற இந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒட்டுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக கவர் பண்ணுறது, அதாவது அதோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு மேலே கீழே அந்த இடத்துலலாம் கவர் பண்ணுறதுக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பார்த்துட்டு சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீசஸ்லேயும் இந்த ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது உள்ளே வைக்கிறதுக்கும் ஒரு 3 பீசஸ் கிட்ட அதே சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஒட்டி முடிச்சிட்டேன். எல்லாமே வந்துட்டு தனித்தனி பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த உள்ளே ஒட்டுறது தனியாக ஒரு 3 பீஸும், சைட்லெல்லாம் ஒட்டுறதும் அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அது எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நீங்கள் என்ன மாதிரி சைஸில் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கான டோர், அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வெறும் கார்ட்போர்ட் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை நடுவில் கிளாஸ் ஷீட் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சைடு அந்த ஃப்ரேமை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு அந்த ஃப்ரேம் மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடுக்கு மட்டும் நான் கவர் பண்ணிக்கிறேன். அந்த ஷீட் போட்டுட்டு கவர் பண்ணிவிட்டு அந்த நடுவில் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம கிளாஸ் ஷீட் போட்டு கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் செஞ்சோன்னா எப்படி கவர் பண்ணுவோம், சென்டராக இருக்கிறத வந்துட்டு அப்படியே எக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு சைடில் அப்படியே மடித்து ஓட்டிட்டிங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கார்ட்போர்டோட ஹோல்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி கவர் ஆகிடும். அதே மாதிரி தான் இதையும் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 2 டோரு. ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம இதே மாதிரி கவர் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? பாருங்கள் ரெண்டுத்தையுமே கவர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த கிளாஸ் ஷீட் எடுத்திருக்கேன். கிளாஸ் ஷீட்டை வந்து ரெண்டுத்துக்கும் ஒட்டிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டோர் அது மேலே வச்சுட்டு அதோடய சைஸ் வந்து லைட்டாக பென்சிலில் மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி நான் கிளாஸ் ஷீட் போட்டு பண்ணுறது எதுக்குன்னா நம்ம அது உள்ளே வைக்கிற திங்ஸ் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணுறேன் நான். ஸோ அதனால தான் இது நம்ம செகண்ட் சேனல் பார்பி ஷோக்கு வந்துட்டு வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுற ஒரு அலை மாதிரி மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து நான் ஹார்ட்லூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். ஓகேவா? இந்த கிராஃப்ட் ஃபுல்லாகவே வந்து ஹார்ட்லூவே இல்லைனாலும் ஃபெவிகால் வச்சும் நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸோ நான் வந்து ஹார்ட்லூ வச்சு பண்ணுறேன். ஓகே ஓகே, பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஒட்டியாச்சு. அதே மாதிரி அந்த இன்னொரு பீஸ்க்கும் ஒட்டி எடுத்துடலாம். இப்போ இது ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த ஷீட்டுக்கு ஃபஸ்ட்டு சைடு ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ சைடு கவர் பண்ணுறதுக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலேயும் கீழேயும் கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இப்போ ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரியே பாக்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி தனித்தனி பீஸ் இல்லாமல் இப்படியே ஒரு சில திங்ஸ் வாங்கின பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் அப்படியே டைரெக்டாக கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நடு உள்ளுக்குள்ளே மட்டும் வந்துட்டு நம்ம ஷெல்ஃப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். எங்கிட்ட தனித்தனி கார்ட்போர்ட் பீஸாக இருந்தனால நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வைக்கிற சின்ன சின்ன 3 பீசஸ் அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அந்த பீசஸ் எல்லாத்தையும் ஒட்டிக்கிறேன். மேலே மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கேப் விட்டுட்டு கீழே இருக்கிறத கொஞ்சம் சின்ன சின்ன கேப் விட்டுட்டு நான் ஒட்டியிருக்கேன். ஓகே. ஸோ மேலே எதுக்காக கொஞ்சம் பெரிய கேப் வச்சுருந்தேன் அப்படின்னா அதுக்கு நடுவில் வந்து அது 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா திரும்ப இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து திடீர்னு தான் அந்த ஐடியா வந்துச்சு நான் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் திரும்ப இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து குட்டியாக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதையும் அந்த இடத்துல செட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் அழகாக அந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ டோர் நம்ம வந்து செட் பண்ணிடலாம். ஸோ டோர் வந்து நான் வைக்கிறதுக்காக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் மாதிரி வாங்கியிருந்தேன். இது ஆன்லைனில் தான் நான் வாங்கியிருந்தேன், அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. நம்ம ஏதாவது இந்த மாதிரி மினியேச்சர் கிராஃப்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். இதுக்கு ஸ்க்ரூவும் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், இதில் ஸ்க்ரூலாம் போடல, அப்படியே ஹார்ட்லூ போட்டே ஒட்டிட்டேன். ஸோ இந்த ஹார்ட்லூ போட்டு ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹார்ட்லூ ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடில் ஒட்டிட்டு அதோடய இன்னொரு சைடை டோரில் வந்து ஒட்டிட்டேன். நான் 4 சைட்லேயுமே
வெளியில் வச்சு தான் ஓட்டுறேன். உள்ளுக்குள்ளே வச்சு ஒட்டி பார்த்தேன், அது அவ்வளோவா அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியல என்னால். ஸோ அதனால் வெளியிலேயே ரொம்ப தெரியல, சைடு மட்டும்தான் தெரிஞ்சுது. இன்னொரு சைடு வந்து டோர் கூல் சைடு போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. அந்த டோருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லூஸாக ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மாதிரி ஒட்டிட்டேன். இதே மாதிரி அந்த சைடு இருக்க டோரையும் ஒட்டிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ரெண்டு டோரையுமே ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் சின்னதாக ஒரு கேப் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அது நானும் கொஞ்சம் இது பண்ணி பார்த்தேன், பட் அந்த சைடில் கிளாம்ப் போட்டி கொஞ்சம் சைடாக ஒட்டினதுனால கொஞ்சம் சின்ன கேப் அந்த மாதிரி இருந்துச்சு சென்டராக. ஸோ அந்த கேப்பை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி சைடில் ப்ரௌன் கலர் ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். ஸோ வேறு எதுவுமே பண்ண முடியாது, அந்த கேப் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டிட்டேன். அவ்வளோதான், குட்டியாக ஒரு அலமாரி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளோட பார்பி ஷோ சேனலில் நான் யூஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடியும் வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக ஷீட் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தேன் நிறைய ஆன்லைன்லலாம், கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி, கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.